ஹை ஃப்ரெண்ட்ஸோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஏர்னிங் அப்பில் நான் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காம வித்தவுட் ஒர்க்கிங்கில் வெறும் 3 நாளில் கிட்டத்தட்ட 9,343 ரூபா கிட்ட டோட்டலாக வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நான் உங்களுக்கு இல்லை இப்போ லைவாக வித்ட்ரால் பண்ணி காமிக்க போகிறேன். வெறுமனை வித்ட்ரால் மட்டும் பண்ணாமல் நான் வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோட ஷோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்படி இந்த அமௌண்ட் எப்படி இந்த 9,343 ரூபா ஏர்ன் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பண்ணால் ஆல்ரெடி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பண்ணால் ஜஸ்ட் வித்ரா அப்படின்றத கொடுக்குறேன். வித்ட்ரான்றதை கொடுக்குறேன். ஸோ 9,331 ரூபா நான் வந்து பண்ண என்டர் பண்ணிட்டு ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து பண்ண என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய அக்கௌண்ட் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பண்ணால் 9,331 ரூபா கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணால் வித்ரா அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வித்ரால் டைமிங் வித்ரால் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்து வித்ரால் பண்ணிக்கலாம். சிங்கிள் வித்ராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் மினிமம் வித்ரால் வந்து பார்த்தா 100 ரூபா வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து பண்ணால் ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே ஸோ ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள் ஆஃப் 100 and 200. ஓகே ஸோ 100 கொடுக்கணும், இல்லை அப்படின்னா 200 கொடுக்கணும். ஓகே ஸோ பண்ண வந்து பண்ணால் 9,300 ரூபா வந்து பண்ணால் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பண்ணால் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ பேமெண்ட் கார்டு வந்து செலக்ட் பண்ணும், அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பண்ணால் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பண்ணால் பேமெண்ட் வித்ரா ரெக்கார்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வந்து பண்ணால் பெண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு 2 to 3 hours நம்மளுக்கு பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இப்போது மை அப்படின்ற ப்ரொஃபைலில் வித்ரா ரெக்கார்ட்ஸை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9,300 ரூபாய் இனிஷியேட் வித்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கான ப்ரூஃப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த சைட் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வித்ரால் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். வித்ரால் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் போய்க்கிறேன். ஸோ எனக்கு வந்து பண்ணால் முன்னாடி பெண்டிங் இருந்துச்சு, இப்போ வந்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ 9,300 ரூபாய் எனக்கு வந்து நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைலில் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பக்காவாக வந்து பண்ணால் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ எப்படி இதில் ஏன் பண்ணுறது, என்ன ஒர்க்கு? ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, வித்தவுட் ஒர்க்கிங்கில் தான் நான் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வித்தவுட் ஒர்க்கிங் ஸோ ஸ்டார்டிங்கில் அதுக்காக நீங்கள் வந்து பண்ணால் ஒரு 5 நிமிஷம் வேலை பார்க்கணும். அது என்ன வேலை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் அப்படின்னா டேட்டா ஹோம் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணால் சைன் அப் பண்ணுற ப்ராசஸ் எப்படி அப்படின்றதுலேருந்தே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தா வந்துமே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நிக் நேம் வந்து கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்றத கொடுங்க. சைன் அப் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தா லாகின் கேட்டுச்சு அப்படின்னா என்ன மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அந்த ட்ரேட் பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அதனால் ஈஸியாக அது 1 to 8 வரைக்கும் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தா இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆல் இன்வெஸ்டபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, என்ன ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓன் ரிஸ்க் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைன் இருக்குது, ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் பேப்பர் ஃபண்டு 1, ஃபண்டு 2, ஃபண்டு 3, ஃபண்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி எதுவுமே நம்ம வந்து நான் பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது பேச போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஃபண்ட் 1 இதை பற்றி மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 497 ரூபாய் இந்த பேக்கேஜ். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹை, 1,900 ரூபாய், 5,000 ரூபாய், 22,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பேப்பர் ஃபண்ட் 1 இதை மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இதை மட்டும் வந்து பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் மற்ற எந்த பேக்கேஜுமே ட்ரை பண்ணிடாதீங்க. இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஏன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 500 ரூபாய் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே 500 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், யாருமே பண்ணக்கூடாது. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 497 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தா ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் நீங்கள் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிடணும் 497 ரூபாய்க்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 day ஒரு 200 ரூபாய்க்கிட்ட வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஃபண்டு ஒன்றில் நம்ம அந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்பீங்க. ஸோ என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஏர்னிங் டேஸ் வந்து 49 நாள் உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ டெய்லியுமே எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா 183 ரூபா. ஸோ டோட்டலாக 49 நாளைக்கு உங்களுக்கு டெய்லியுமே 183 ரூபா டோட்டல் இன்கமாக 9010 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜோட பெனிஃபிட்டு. ஸோ இப்போ இந்த பேப்பர் ஃபண்டு ஒன் இந்த பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் இந்த லெவல் 1 அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பேப்பர் ஃபண்டு 1 அப்படின்னா லெவல் 1, பேப்பர் ஃபண்டு 2 அப்படின்னா லெவல் 2. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போது அதில் பேப்பர் ஃபண்டு 1 நீங்கள் பை பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது இந்த லெவல் 1 வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த லெவல் 1 நீங்கள் வந்து பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒர்த் வந்து இந்த லெவல் 1 இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 290 ரூபா தான். பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குது, ஒரே நாளில் 435 ரூபா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் 140 ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த 140 ரூபா மைனஸ் நீங்கள் அந்த 497 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 300 முன்னூறுலேருந்து 350 வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்து பண்ணால் எவ்வளோ கம்மியாக அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 497 ரூபா இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்றுமேலாம் ஜஸ்ட் ஓம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓமை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணால் மேலே ஒரு டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். இப்போ டெபாசிட் அப்படின்றக்கா இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 497 ரூபா. ஸோ 497 ரூபா கொடுத்துட்டு இங்கே எதில் வேணாலும் டெபாசிட் சேனல் நிறையா சேனல் இருக்குது, எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். கன்ஃபார்ம் போனால் அப்படின்னா எனக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஸோ பேடிஎம்மா ஃபோன்பேவா கூகுள் பேன்னு கேட்குது. இப்போ நான் கூகுள் பேல பே பண்ண போகிறேன், பே அப்படின்றத கொடுத்துட்றேன். உங்களுக்கு லைவாக தான் ஷோ பண்ணிட்டுருக்கேன், எந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே கிடையாது. ஸோ லைவாக தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பேமெண்ட் வந்து பண்ணால் எனக்கு ஆகலை. ஸோ இன்னொரு பேமெண்ட் சேனல் டூவில் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பண்ணால் அதில் கூகுள் பேயில் பேமெண்ட் வந்து போக மாட்டேங்குது. அதனால் வந்து பண்ணால் பேமெண்ட் சேனல் 4 5. ஸோ அதில் நான் வந்து பண்ணால் ட்ரை பண்ணி இதில் வந்து ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருவாங்க. அந்த கியூஆர் கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து பண்ணால் கூகுள் பேலேயோ பேடிஎம்லேயோ நம்ம வந்து பே பண்ணோம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் யூடிஆர் நம்பர் இருக்கும், அந்த யூடிஆர் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேமெண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணால் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள். ஸோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி தான் உங்களுக்கு வந்து வேணும். ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கலை. ஸோ சப்போஸ் கேட்கும். ஸோ உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு ஆப் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா அப்படின்னா எனக்கு அந்த எவ்வளோ ஆட் பண்ணேன், 497 ரூபா ஆட் பண்ணேன். எனக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, சாரி இந்த ப்ளஸ் ஐக்கு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து அந்த பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா எத்தனை குவான்டிட்டி, ஒரே ஒரு குவான்டிட்டி தான் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லி இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து இருக்கும் இந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்துலேயே. இங்கே வந்து பார்த்தா ஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மேலே ஸ்பெசிஃபை ஹாட்ஸ்பாட் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த பேக்கேஜும் அதாவது ஸ்பெசிஃபை பேக்கும் போடுறது, அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி வந்து அமௌண்ட் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். ஒன்றுமேல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கார்டு அப்படின்னு இருக்கும், இந்த ஆட் கார்டு அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேங்க் நம்பர் பேங்க் நேமு அதுக்கப்புறம் பிரான்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ட்ரேட் பாஸ்வேர்ட் கேட்கும் எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை வித்ரா. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வித்ரா பண்ணி காமிச்சிருப்பேன், வித்ரா கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாட்ச் பண்ணலாம். பை.